ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு பஞ்சபூதங்களும் கடவுள்தான் அதில் நெருப்போட ஒளி வடிவம் புற இருளை மட்டும் இல்லாமல் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அக இருளையும் போக்கி ஞானத்தை கொடுக்கும் தீபத்தோட ஒளியில் சரஸ்வதியும் சுடரில் மகாலட்சுமியும் அந்த வெப்பத்தில் பார்வதி தேவியும் வாசம் பண்ணுறதா ஐதீகம் அதனால் வீடுகளில் கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடியும் சாயங்கால சூரியன் சூரியன் தூங்கக்கூடாது அப்படி தூங்கினா இந்திரன் மாதிரி செல்வ செழிப்போடு இருக்கிறவாளாக இருந்தாலும் அவளை விட்டு மகாலட்சுமி போயிடுவா அதே சமயத்துல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல அரிசி மாவால கோலம் போட்டுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு பால நெய்வேத்தியம் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் கிராமங்கள்ல மாடி வளர்ப்பா பால கறந்து சாமி முன்னாடி வச்சதுக்கு அப்புறம்தான் உபயோகத்துக்கே எடுத்துப்பா விடிகாலம்புற மூணு மணில அஞ்சரை மணி வரைக்குமான காலத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா இந்த நேரத்துல எழுந்து ஜபம் பண்றது தியானம் பண்றது யோகா பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நேரத்தில் சித்தர்களும் ரிஷிகளும் ககன மார்க்கமாக அவளோட சூட்சத்தோட போயிட்டு இருப்பா எந்த வீட்டு வாசலில் கோலம் போட்டு சுவாமி முன்னாடி வழக்கு ஏற்றப்பட்டிருக்கோ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த சித்தர்கள் முனிவர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த நேரத்தில் என்ன பூஜை பண்ணினாலும் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்திருக்களும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாளாம் அதனால் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தினமும் கார்த்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீர் இட்டுண்டு சாமி முன்னாடி நின்று வேண்டிண்டா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சிவமந்திரம் சொல்லலாம் அப்படி சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வுகள் பரவும் அதனால் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும் வீட்டில் இருந்த கஷ்ட நிலைமை மாறும் கடன் தொல்லை எல்லாம் தீரும் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் இவ்வளவு நல்லது இருக்கு மகாபெரியவா கூட தெய்வத்தின் குரலில் சொல்லி இருக்கார் அதனால எப்படியாவது காத்தால நாலு மணிக்கு எழுந்திருக்க முயற்சி பண்ணுவோம் முதல்ல எழுந்திருக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக பழகிடும் நல்ல விஷயம் தானே செய்வோமே ശ്രീ മഹാപെരിവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമ ശങ്കര